கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொது உடைமூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். இது அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரம். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள், சந்தோஷமான நிகழ்வு நடந்துடாதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஒரு மனிதன் வந்து எப்பயுமே கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் எழுதவே இல்லை. இது எதுக்குமே ஆகாத ஜாதகம் கிடையாது. ஆனால் குறிப்பிட்ட கால அளவில் அந்த ஜாதகம் இதை பெற வேண்டும், இதை யோகத்தை பெற வேண்டும், அயோகத்தை பெற வேண்டும். அவயோகம் என்பது நல்ல காலம் அல்ல அப்படின்னா நம்மளாக ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு வழி வாய்ப்பு முறைகள் தான். கிருஷ்ணன் பரமாத்மா சொல்லும்போது, நான் மண்ணில் பிறக்கும்போது எல்லா குழந்தையும் வந்து தூய ஆத்மாவாகவும் தூயமாக உள்ளத்தோடு தான் நான் படைக்கிறேன், அது பிறந்தது பிறகு அதோடய நிலைகளுக்கு ஏற்ப அதோடய நிலைகள் தன்மைகள் மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வாழ்க்கையில் வந்து பிறக்கும்போது, மண்ணில் பிறக்கும்போது எல்லா குழந்தையும் சந்தோஷமாக, அந்த எப்பயுமே சொல்லுவோம்ல, குழந்தையும் தெய்வமும் ஒன்று, எந்த ஒரு அன்பு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே அப்படி ஆனந்தமாக இருக்கும். அது நாளடையில் வரும்போது போட்டி எடுத்து அந்த போட்டி பொறாமையாக்கப்பட்டு அந்த பொறாமை வாழ்க்கையில் வந்து நான் நல்லவன், நான் நிரூபிக்கணும், என் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், இப்படி நிறைய அடுத்தடுத்த ஒரு வாழ்க்கை முறைகளில் நம்ம ஒரு தடைகள்கள் படிகள்கள் எல்லாமே தடைகள்லாம் மாற்றி வாழ்க்கையில் நிறைய ஒவ்வொரு நிலைகளையும் பார்த்தீங்கன்னா, நீ அவனை போல் வாழணும், நீ இவனை போல் வாழணும், நான் அவன் வீடு கட்டிட்டான், இவன் வீடு கட்டிட்டான், நான் வீடு கட்டணும், அவன் வீடு வாங்கிட்டான், அவன் ஜெயிச்சிட்டான், அவன் போட்டித் தேர்வில் ஜெயிச்சிட்டான், இப்படி அடுத்தவனுக்காகவே வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஒப்பிட்டு பார்த்து தான் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துது. சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு வந்து ஒப்பீடுகள் ஒரு சில நேரங்களில் சந்தோஷத்தையும் ஒரு சில நேரங்கள்லையும் அவயோகத்தை கொடுக்கும். இதில் வந்து ஜாதக முறைகளில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய அச்சய நட்சத்திரங்கிறது மிருகசீச நட்சத்திரம், நான்காம் பாதம், மிதன லக்கணம், ஏஎல்பி லக்கணமாக போகும்போது ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாள் அந்த ஜாதகருக்கு கடன் சார்ந்த, நோய் சார்ந்த, வழக்குகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும், எதிர்பாராத கஷ்டங்களை கொடுக்கும். இவர் ரோட்டில் ஓரமாக நிற்பார், நேராக ஒரு பைக்காரங்க கொண்டாந்து அப்போ தான் உரசிட்டு போவார், நேராக ரோட்டு ஓரத்தில் நிற்பார், அப்போ தான் தண்ணி வந்து மேலடிக்கும். அது சம்பந்தமே இல்லாத நிகழ்வு, எனக்கும் அதுக்கும் தொடர்பே இல்லை, நான் வந்து ரோட்டில் நிற்கிற தவறாங்க அப்படிங்கிறது தான் மிருகசீச நட்சத்திரம் நாலாம் பாதம். வீடு சம்மந்தப்பட்டது, வாகனம் சம்மந்தப்பட்டது, சொத்து சம்மந்தப்பட்டது, சகோதரன் சம்மந்தப்பட்டது, சகோதரிகள் சம்மந்தப்பட்டது, உறவுகள் சம்மந்தப்பட்டது, ரத்தம் சம்மந்தப்பட்டது, அணுக்கள் சம்மந்தப்பட்டது, உடல்நிலை சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்டது, ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது, இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் வந்து இந்த மிருகசீச நட்சத்திரம் நான்காம் பாதம் போகக்கூடிய காலகட்டத்தில் ஜாதகர் ஒரு அவயோகத்தை பெறக்கூடிய காலமாக அமையும். மிக மிக கவனமாக இருந்தால் இந்த காலகட்டத்தை வச்சுக்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், இது பிரச்சனை அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கரெக்டாக இருந்துக்கிட்டோம், அந்த காலகட்டத்தில் கோவப்படாமல் இருந்துக்கணும், அந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணுறோம். இந்த நேரத்தில் இந்த அதிர்ஷ்டந்தரும் அச்சய நேரத்தில் வந்து இந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வந்து மிருகசீச நட்சத்திரம் நாலாம் பாதம் யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா ரத்த தானம் கொடுக்கணும், அதேமாரி முருங்கை கீரை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பயன்படுத்தணும், அதேமாரி ஒவ்வொருடைய மனிதனுக்கும் ஒரு பத்து மரக்கன்று இந்த காலகட்டத்தில் வில்லுவம் சம்மந்தப்பட்ட மரத்தை ஒரு ஒம்பது மரக்கன்று நடணும் அப்படின்னா 27 மரத்தை நடணும், நட்டம்னாலே ஒரு வாழ்க்கையை சந்தோஷம் கொடுக்கும். இந்த 27 நட்சத்திரக்காரர்களும் வில்லு மரத்தை ஒரு மரத்தை வீட்டில் வளர்த்தாங்கனாலே என்ன சார், வில்லு மரத்தை சிவன் கோயிலில் தானே சார் வளர்க்கணும், இல்லை பொதுவான இடத்துல தானே சார் வளர்க்கணும், எங்கே வேணாலும் வளர்க்கலாம், மரம் என்ன வளர்க்கறதுக்கு என்ன, வீட்டு வாசலில் ரோட்டு ஓரத்தில் எங்கே வேணாலும் வளங்க, உங்களுக்கு வில்லு மரம் ஒரு வாழ்க்கையில் அதுதான் பரிகாரம், அதுதான் உங்களுக்கு நீங்கள் என்னங்க உலகத்துக்கு கொடுக்க போக முடியும், எனக்கு இந்த ஆக்சிஜன் நான் சுவாசிக்கிறேன், உலகத்துக்கு நான் ஏதாச்சும் 100 ரூபா பணம் கட்டுறேனா என்ன, பிரபஞ்சத்துக்கு நான் 100 ரூபா பணம் கட்டுறேனா என்ன, கடவுளுக்கு 100 ரூபா பணம் கட்டுறேனா என்ன, இல்லை இல்லை, நீங்கள் ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக ஒரே ஒரு வில்வம் மரத்தை மட்டும் நட்டுட்டு, வில்வம் பால் உள்ள மரம் ஆள் அரசு வில்வம் கண்டிப்பாக நட்டிங்கனாலே யோகத்தை கொடுக்கும். அதேமாரி இலுப்பை மரம் நடுறது மிக சந்தோஷமாக இருக்கும், மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இந்த மாதிரி பால் உள்ள மரங்கள் நடும்போது அந்த பாலுள்ள மரங்களை வந்து எந்த ஒரு விலங்கினங்களும் தொந்தரவு செய்யாது, அது நல்லா வளரும் அப்படிங்கிறது தான் பாலுள்ள மரங்களை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் மிருகசீச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் கொஞ்சம் கவனமாக கையாளணும், கவனமாக நடந்து கடந்து செல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு இன்றைக்கி வந்து கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவங்க வந்து கேரளாவிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 18/9/1964 அவருடைய வயது பார்த்திங்கன்னா 56 வயது, 12:20 காலையில் பிறந்திருக்காங்க. ஜென்ம லக்கணம் மிதனம், இன்றைக்கி ஏழ்பு லக்கணம் விருச்சகம். விருச்சக லக்கணம் போகும்போது இப்போ பார்த்தீங்களா,
ஆறாம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பேசும்போதே ஆறாம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் வருது. ஜென்ம லக்கணத்திலேருந்து ஏஎல்பி எத்தனாவது லக்கணமோ அதுதான் அவருடைய கேள்வியாக வரும். இந்த ஜாதகம் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க கேட்குறாங்க. குடும்பத்தோடு சேர்ந்து இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இவருடைய கேள்வியாக இருக்குது. சரி, ஜென்ம லக்கணத்துக்கு அதிபதி செவ்வாய் நீசமாக போகும்போது ஜாதகர் வலிமை இழந்து போயிடுறாங்க. இந்த கடந்த 9 வருடங்களாக இந்த ஜாதகர் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கல. 4 அதிபதி யார் அப்படின்னா கும்பம். கும்ப லக்கணத்துக்கு செவ்வாய் எங்கே இருக்குன்னு 6 வீட்டில். நீங்கள் பூர்வீகத்தில் இருந்தாலே இந்த ஜாதகர் ஆட்டோமேட்டிக் பிரச்சனை ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், வெளியூர் வெளியிடம் இருக்கணும், அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை மாற்றிக்கணும். 4 வீடு என்பது கும்பம், கும்பத்துக்கு 6 வீடு என்பது கடக லக்கணம். கடக லக்கணத்தில் செவ்வாய் இருப்பது ஜாதகர் தன்னுடைய வீட்டில் பூர்வீகத்தில் இருக்க முடியாது. அதுதான் ஜாதகர் பிரிஞ்சிருக்காரு. இப்போ கேட்ட நட்சத்திரம் 3 பாதம் போகுது. கேட்ட நட்சத்திரம் 4 பாதம் 1 ஒரு மாதம் 10 இருக்குது. கண்டிப்பாக இந்த அடுத்த 1 ஒரு மாதம் முடிஞ்சு 2021-2022 4 மாதம் தான் இவருடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரம். ஆனால் ஒரு மனிதருக்கு 1 வாய்ப்பு வரும், 1 மனிதருக்கு 2 வாய்ப்பு வரும், 1 மனிதருக்கு 10 கூட வாய்ப்பு வரும். லக்னாதிபதி நீசமாக போகும்போது நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறது தெரியாது. அதேமாரி ஜாதகர் இந்த காலகட்டத்தில் இதை அனுபவித்தே ஆக வேண்டும். 4 வீட்டில் சனி இருந்தாலும் 4 வீடு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் வீடு இருந்தும் என்னுடைய வாழ்க்கை முறையில் சந்தோஷமாக அமையாது. இப்போ 7 வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் யார், சுக்கரன். சுக்கரன் வந்து செவ்வாயோட சேர்க்கையில் இருக்கும்போது மனைவி சம்மந்தப்பட்ட உறவுகளும் அங்கே இருக்க முடியாது அந்த இடத்துல. 5 வீட்டு அதிபதி பலமாக இருக்கா, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கா. 5 அதிபதி யார் என்பது குரு, அவங்க 7 இருக்காங்க. ஆனால் 2 அதிபதி 2-6 இருப்பது குழந்தைகள் சம்மந்தப்பட்டதுக்கும் யோகத்தை கொடுக்காது. ஒரு ஜாதகத்துக்கு ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒரு புள்ளி இயக்கும், ஒவ்வொரு பாவகத்தும் ஒரு கிரகங்கள் இயக்கும், அந்த கிரகங்களுக்கு ஜாதகர் எப்படி இருக்கிறாரு அதுதான் அச்சய இலக்கண பத்ததி. இப்போ அடிப்படை உயர்நிலை 2 விஷயமாக அதை பிரிச்சிருக்கேன். அடிப்படை வகுப்புங்கிற ஒரு விதமாகவும் உயர்நிலை வகுப்பு ஒரு விதமான பயிற்சி எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா, அடிப்படை வகுப்பு ஒரு மனிதருக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தா போதும். அதே ஆய்வு பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு, ஜோதிட நண்பர்களுக்கு என்ன பண்ணுறேன், உயர்நிலை வகுப்பு ஒவ்வொரு நட்சத்திர புள்ளியும் எப்படி இயங்குது. 1 வீடு அஸ்வினி இயங்குனுச்சுன்னா 7 வீடு சித்திரை நட்சத்திரம் 3 பாதம் இயங்கும் அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு பாவகத்தையும் நான் பிரித்து பலன் சொல்லணும் அப்படிங்கிறது தான் அச்சய இலக்கண பத்ததி உயர்நிலை. இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகர் 2022 தான் இவருக்கு ஒரு மாற்றம் கொண்டும் அது 4 மாதம் முடியணும். அதன் பிறகு வரக்கூடிய நிலை தான் இவருடைய வாழ்க்கையில் குடும்பம் சார்ந்த நிகழ்வுகள், குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யோகத்தை கொடுக்கும். சரி, இப்போ 2022 இருக்கிறோம். இப்போ வந்து என்னை எதிர்காலத்தை தான் போய் பார்க்கணும்ல. அப்போ லக்கணம் தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கு அதிபதி, லக்கணத்தை அதிபதி 6 வீட்டில் குரு, அங்கேயும் பிரச்சனை. ஜாதகர் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஜாதகர் தன்னுடைய இயக்கங்களை மாற்றிக்கொண்டால் மட்டுமே அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்க முடியும். இருப்பதை வைத்து கொண்டு அவருடைய வாழ்க்கையில் மிக சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறத உண்மை. இவருக்கு 2022 பிறகு ஒரு மாற்றம் வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரணும். முருகன் அருளால் இவருக்கு மாற்றம் வரணும். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.